நம்ம எஸ்ஏ சூர்யா சாராக இருக்கட்டும், விசால் சாராக இருக்கட்டும், இந்த ரெண்டு பேருக்கு எப்படி சார் ரெண்டு பேரில் யார் சமாளிக்க ரொம்ப ஈஸியாக இருந்தது? ரெண்டு பேருமே டஃப் தான். என்ன என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாம், ஏன்னா ரெண்டு பேருமே ரொம்ப ஸ்வீட்டுங்க. ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கவங்க கிட்ட நம்ம எப்படி ஒரு அது ரொம்ப 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 டஃப்பாக இருந்தது, பட் பயங்கர ஜாலியாக இருந்தது. ஸோ இது இது இதுதான் வந்து அவங்க ரெண்டு பேர் வச்சு நம்ம பண்ண. அதில் ரெண்டு பேரில் வந்து யார் ரொம்ப அப்படி சொல்கிறது ரொம்ப ஜாலி, எப்போவுமே ஷூட்டிங் ஆகும் அவங்க வந்தாலே ஜாலியாக இருக்கும், ஸ்பாட்டே பயங்கர ஜாலியாக இருக்கும். விஷால் அண்ணாவாக இருக்கட்டும், சூர்யா சார் இருக்கட்டும், ரெண்டு பேருமே இருந்தாலே வந்து பயங்கர ஹாப்பியாக பயங்கர ஜாலியாக போயிட்டு இருக்கோம் எவ்ரிடே. யோசிப்போம் சரி, ஏன்னா இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே நம்ம ஷூட்டுக்கு நம்ம போகிறதுக்கான பிளான். பட் பார்த்த உடனே வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸ் லவ்வர்ஸ் மாதிரி பயங்கர பயங்கர ஹக் பண்ணி பயங்கர இதாகிட்டாங்க. எங்களுக்கெல்லாம் பயங்கர ஷாக், என்னடா ஏற்கனவே மீட் பண்ணியிருக்காங்க, இல்லை பேசினதும் இல்லைன்னு சொல்லி. பட் அப்போ ஸ்டார்ட் பண்ண பாண்ட் வந்து இப்போ வரைக்கும் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக, ரெண்டு பேருமே தே ஹாவ் வெரி குட் மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் ஃபார் ஈச் அதர். ஸோ அதுதான் வந்து ரொம்ப முக்கியம். இப்போ மார்க் கனனி வந்து இவ்வளோ பெரிய படமாக வந்ததுக்கு மெயின் காரணம் வந்து விஷால் சார் வந்து என்னை கூப்பிட்டு எனக்கு ஒரு படம் கொடுத்தாரு. நான் இப்போ ரொம்ப சின்ன சின்ன படங்கள் தான் பண்ணிகிட்டு இருந்தேன், நிறைய பேர் ஃபோன் பண்ணி அவருக்கு படம் கொடுக்காதன்னு வேறு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆனாலும் வந்து அண்ணா வந்து எனக்கு படம் கொடுத்தாரு. படம் கொடுத்து அதுக்கான ட்ராவல் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டாக நான் பார்க்குறேன், பிகாஸ் மார்க் கனனி இஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபிலிம் இன் மை கரியர். ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் இந்த காலேஜ் அதான் யோசிச்சேன், இந்த காலேஜுக்கு ஏற்கனவே வந்திருக்கேனே, த்ரிஷாலா நான் நயன்தாரா பண்ணும்போது இந்த காலேஜுக்கு ஒரு வாட்டி வந்திருக்கேன். என்னப்பா சத்தமே இல்லையே, எப்படி ஒரு படம் சத்தமே இல்லையே. ஸோ அதுக்கப்புறம் வந்து ரொம்ப 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 வருஷம் கழிச்சு இந்த காலேஜுக்கு இப்போ வரேன். ஸோ விஷாலண்ணாக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். சூர்ய சாரும் பயங்கர டெடிக்கேட்டடாக பயங்கர ஹார்ட் ஒர்க்காக வந்து ரெண்டு பேருமே, ஏன்னா எப்போவுமே ஒரு 50 டேஸ் அவர் இருப்பாங்க, 50 டேஸ் இவர் இருப்பாங்கன்ற இல்லாமல் ஷூட் பண்ண 100 டேஸும் வந்து ரெண்டு பேரும் ஒன்றாவே தான் வச்சு ஷூட் பண்ணோம். பயங்கர ஹாப்பியாக பயங்கர ஜாலியாக போச்சு. ஓகே சார், இன்னும் எந்தெந்த டெக்னீஷியன் இருந்திருக்காங்க, என்னென்ன ஆர்டிஸ்ட் இருந்திருக்காங்க சார் இந்த படத்தில்? விஷால் சார், சூர்யா சார், செல்வராகவன் சார் ஒரு மெயின் ரோல் ஒன்று பண்ணியிருக்காங்க, சூப்பர் வாஸ். அதுக்கப்புறம் புஷ்பாவில் நம்ம வில்லனா சுனில் சார் இருப்பார் இல்லையா, அவர் ஒரு கேரக்டர் ஒரு மெயின் ரோல் பண்ணியிருக்காங்க. ஒரு ஹீரோயின் வந்து ரீத்து வர்மா பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நாடோடிகள் அபிநயா அவங்க அவங்க வந்து ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. காமெடியன் சார் முக்கியமாக இப்போலாம் ஸ்பெஷலாக காமெடியன் யாரெல்லாம் கேட்குறாங்க? அதான் ஸ்பெசிஃபிக்காக காமெடியன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கிங்ஸ்லி சார் இருக்கார் படத்தில், ரெடின் கிங்ஸ்லி இருக்கார், வைஜி மகேந்திரன் சார் இருக்காங்க. ஒரு ஒரு பயங்கர ஒரு ஒரு பட்டாளம் இருக்குது. பட் என்னென்னா ஸ்பெசிஃபிக்காக ஒரு காமெடி ஸ்பெசிஃபிக்காக ஒரு சீரியஸ் இருக்காது, ரெண்டு பேருமே வந்து பயங்கரமாக 50-50 போட்டு அடித்து வேற அளவு பண்ணியிருக்காங்க சார். டீசர்லேயே பார்த்தோம் சார். சரி, இப்போ படத்தை பற்றி ஏதாச்சும் அப்டேட் கேட்குறாங்க சார? அதான் படம் வந்து செப்டம்பர் 15 விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ ஒரு ஃபெஸ்டிவல் டேட்டாக நான் என் மனசில் நினச்சிக்கிட்டு இருந்தேன், முன்னாடி வந்து வேற ஒரு டேட் இருந்தது. சரி, அண்ணன் சொன்னானே திட்டுவார், சொன்னாலும் நம்ம சரி மைண்ட்லேயே வச்சுட்டு இருந்தேன். சரி எப்படி நம்மளுக்கு ஒரு ஃபெஸ்டிவல் டேட் அமையணும்னு சொல்லி, பிகாஸ் என் ஃபஸ்ட் படம் வந்து விநாயகர் சதுர்த்தி எனக்கு ரிலீஸ் ஆச்சு, அது வந்து ஒரு நல்ல ஹிட் ஆச்சு. ஸோ அதனால் காட்ஸ் கிரேஸ் இந்த படமும் வந்து ஒரு பெரிய பிளாக். கண்டிப்பாக சார், எங்களுடைய சார்பாகவும் இவங்களுடைய சார்பாகவும் படம் கண்டிப்பாக வெற்றியடைய வாழ்த்துக்கள் சார்.